விரைவு செய்திகள். வரும் ஜனவரி மாதம் சென்னையில் நம்ம ஊர் திருவிழா நடைபெறவுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு சென்னை சங்கமம் நிகழ்ச்சியாக நடைபெற்ற இந்த திருவிழா புதுப்பொலிவோடு இந்த ஆண்டு மதுரை, கோவை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர், நெல்லை உள்ளிட்ட இடங்களிலும் நடைபெறும் என்றும் கூறினார். நமது நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியுடன் பஞ்சாப், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகளை இணைத்து தேசிய ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் அமையவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனவரி 13ஆம் தேதி சென்னையில் முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் 17ஆம் தேதி வரை இது நடைபெறும் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். வரி ஏய்ப்பில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு வணிக வரித்துறை விதித்துள்ள விற்பனை வரியை ரத்து செய்ய கோரி தனியார் உணவகம் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ் வைத்தியநாதன், சி சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது. அந்த உத்தரவில் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் வரி வருவாய் முக்கிய பங்காற்றுவதாகவும், இவ்வாறு வரி ஏய்ப்பு செய்வதால் நாடு மிகப்பெரிய பிரச்சினைகளை சந்திப்பதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது தகுந்த அபராதம் விதிப்பதோடு குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் கால அவகாசம் ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆதார் எண்ணை இணைக்க கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும், இதை பயன்படுத்தி மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணியை மக்கள் நிறைவு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதற்காக 2811 சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும், நாளை ஆங்கில புத்தாண்டையொட்டி இந்த முகாம்கள் இயங்காது என்றும் அவர் தெரிவித்தார். இன்று வரை 1,62,00,000 பேர் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆடுகளுக்கு ஏற்பட்டு வரும் அம்மை நோயை கட்டுப்படுத்தும் வகையில் இந்திய வேளாண்மை ஆலோசனை கவுன்சிலால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தடுப்பூசியான லும்பி பிராவோக் வணிக ரீதியில் தயாரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாக்பூரில் கையெழுத்தானது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் மகாராஷ்டிர முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் கால்நடை துறையின் எதிர்கால தேவைகளுக்காக ஆட்டு அம்மை நோயை பெருமளவில் கட்டுப்படுத்தும் என்றும், காலதாமதமின்றி அதிக அளவில் இவற்றை தயாரிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மேடை பாடல்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய காரணத்திற்காக ஆங்கிலேயர்களால் 29 முறை சிறை வைக்கப்பட்ட தியாகி விஸ்வநாத தாஸ் நினைவு நாளையொட்டி மதுரை திருமங்கலத்தில் அவரது நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் மற்றும் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் தியாகி விஸ்வநாத தாஸின் வாழ்க்கை வரலாறு பற்றிய புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது.